நமசிவாய. குரு வாழ்க, குரு இதனை. நான் உங்கள் அச்சய லக்ன பத்ததி ஜோதிடர் எஸ் முத்து விஜயகுமார், ராமநாதபுரம் மாவட்டம் அபிராமத்திலிருந்து. இன்று 2023 ஜனவரி மாதம் 21 நாள், சுபகிருது வருஷம் தை மாதம் 7, சனிக்கிழமை, உத்தராண காலம், அமாவாசை திதி, பூராட நட்சத்திரம், ஹர்சன நாம யோகம், சதுஷ்பாக கரணம். இன்றைய நட்சத்திர நாம எழுத்துக்கள் பூவண்ணா, தானா, பானா, டானா. இன்று பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த நாம எழுத்துக்களை சூட்டி மகிழலாம். இன்று அச்சராசி மேசராசி செல்லக்கூடிய நண்பர்கள் சற்று சிந்தனையில் கவனம் தேவை. குடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த ஜாதகத்துக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் உண்டு. அதே மாதிரி கையெழுத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனம் தேவை. நண்பர்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருப்பது சிறப்பை தரும். அச்சராசி ரிஷபராசி செல்லக்கூடிய நண்பர்கள் அவர்களுக்கும் புதிய பயண வாய்ப்புகள் யோகத்தை கொடுக்கும். போகிற பயணத்தில் வந்து ஒரு புண்ணிய ஆத்மாக்களுடைய ஆசீர்வாதம் உண்டாகும். உடல்நலம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மட்டும் சற்று கவனமுடன் இருப்பது சிறப்பை கொடுக்கும். தொழில் வழியில் கொஞ்சம் அழுத்தங்கள் இருந்தாலும் அதன் மூலம் வரக்கூடிய லாபம் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். அச்சராசி மிதுன ராசி செல்லக்கூடிய நண்பர்கள் வருமானத்திற்காக நண்பர்களை சாரக்கூடிய நேரம். அதே மாதிரி தாயார் சம்பந்தப்பட்டது, போக்குவரத்து சம்பந்தப்பட்டது உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய நேரம் இந்த நேரம். முயற்சி மட்டும் செய்தால் காரிய தடங்கள் உண்டாகும். அதே மாதிரி அச்சராசி கடகராசி செல்லக்கூடிய நண்பர்கள் தங்களுடைய உடல்நலம் சம்பந்தப்பட்ட மனநலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். புதிய முயற்சியால் விரயம் ஏற்படும், இல்லை கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை மாட்டக்கூடிய சூழ்நிலைகள் வரும். நண்பர்களிடத்தில் கவனம் தேவை. நண்பர்களால் பகைமை உண்டாகக்கூடிய நேரம். அச்சராசி சிம்மராசி செல்லக்கூடிய நண்பர்கள் தன்னுடைய உடல்நலம் சம்பந்தப்பட்ட கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தானே சென்று மாட்டிக்கொள்ளக்கூடிய காலம் இந்த காலம். அதனால் அந்த விஷயங்களில் சற்று கவனமுடன் விழிப்புடன் இருப்பது சிறப்பை தரும். தன வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் யோகத்தை கொடுக்கக்கூடிய காலம் இந்த காலம். அச்சராசி கன்னிராசி செல்லக்கூடிய நண்பர்கள் உங்களுக்கு இடத்தின் மூலமாக, வாகனத்தின் மூலமாக, போக்குவரத்தின் மூலமாக ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு ஜாதகத்துக்கு. அதே மாதிரி நண்பர்கள் மூலமாக ஆதரவு கிடைக்கக்கூடிய காலம். அச்சராசி துளாராசி செல்லக்கூடிய நண்பர்கள் மண்ணும் மனை சம்பந்தப்பட்ட யோகத்தை அடையக்கூடிய நேரமாக இந்த நேரம் உண்டு. குலதெய்வம் சம்பந்தப்பட்ட ஆதரவு யோகத்தை கொடுக்கும். முயற்சி வீண் பழிபாவத்தை உண்டாக்கும். அடுத்தவரிடம் தலை குனியக்கூடிய சூழ்நிலையை, வெக்கப்படக்கூடிய சூழ்நிலையை உண்டாக்கும். சற்று கவனமாக இருக்க வேண்டும். அச்சராசி விருச்சராசி செல்லக்கூடிய நண்பர்கள் தன்னுடைய லக்னாதிபதி செவ்வாய் 7 இடத்தில் இருப்பதால், லக்னத்தை பார்ப்பதால் மண்ணும் மனை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் யோகத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு, நண்பர்கள் சார்ந்த உதவிகள் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்பு ஜாதகத்துக்கு உண்டு. எதிர்பாராத தன லாபம் உண்டாகும். தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மட்டும் சற்று கவனமுடன் இருப்பது நல்லது. தாயாருடன் நெருக்கமான பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கக்கூடிய காலம். அச்சராசி தனுராசி செல்லக்கூடிய நேரம் இங்கு உடலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் புதிய காரியங்களில் சற்று கவனமாக இருப்பது யோகத்தை கொடுக்கும். இந்த உடல்நலம் சம்பந்தப்பட்டது, தாயார் சம்பந்தப்பட்டது, போக்குவரத்து சம்பந்தப்பட்டது சிறப்பை கொடுக்கக்கூடிய காலம். தொழில் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் உங்களை தேடி வந்து அமையக்கூடிய நாள் இந்த நாள். அச்சராசி மகர ராசி செல்லக்கூடிய நண்பர்கள் நண்பர்களிடம் சற்று கவனமாக இருக்க வேண்டிய காலம். அதே மாதிரி தேவையில்லாத வாக்குவாதங்களில் ஈடுபதை குறைத்து கொள்வது நல்லது. புதிய முயற்சிகள் வெற்றியை கொடுக்கக்கூடிய காலம். அச்சராசி கும்பராசி செல்லக்கூடிய நண்பர்கள் தங்களுடைய சனி ஆட்சியாக இருக்கிறதால் வேலையாட்கள் பலம் கூடும். நம்மளுடைய வெளிநாடு வெளியூர் சம்பந்தப்பட்ட தொடர்புகள் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய அனுகூலமான ஒரு சூழ்நிலையில் உண்டு. நண்பர்கள் விஷயத்திலையும் கணவன் மனைவி ஒற்றுமையிலும் சற்று கவனமுடன் இருப்பது நல்லது. 2-11 தனலாப அமைப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய நாள் இந்த நாள். அச்சராசி மீனராசி செல்லக்கூடிய நண்பர்கள் தொழில் மூலமாக சற்று அழுத்தங்கள் இருந்தாலும் ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. பேச்சுவார்த்தைகளில் மட்டும் சற்று நிதானம் வேண்டும். விடாமுயற்சியால் உங்களுக்கு வெற்றி உண்டாகும். பெரியோர்கள் ஆசீர்வாதத்தினால் உங்களுக்கு ஒரு அனுகூலமான ஒரு சூழ்நிலை ஏற்படக்கூடிய நாள் இந்த நாள்.